Good morning students. In this video, Bharadas University PhD entrance exam August 2019 la questions we discuss panna first question. If n is greater than or equal to 1, then summation k equal to 0 to n minus 1 power k nck is equal to. Adhaadu namakku oru series kudutanga. Inudeya value. Series nudeya value enna appdin kekkranga. Namakku four options kuduthirukanga. First option is 1, second one is 0, third one is n factorial, last one is 2 power n. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன சீரிஸ் கொடுத்திருக்காங்க? சமேஷன் k equal to 0 to n minus 1 power k nck. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். k க்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்ம 0 னு அப்ளை பண்ணும்போது -1 power 0 நமக்கு 1 ன்னு ஆயிடும். இங்க nc 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க 0 ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -1 power 1 நமக்கு மைனஸ் ஆகும் இந்த டேர்ம். நெக்ஸ்ட் nc 1. Second term. Third term, we 2 and substitute this is positive. Now, we exist nc 2. And next term is negative. nc 3. Plus and so on. Last term, we exist minus 1 power n into ncn. Now, terms exist. In the series, expansion exists. Now, we know binomial theorem. X plus y the whole power n. This is expansion n namakku theriyum nc 0 into x power n into y power 0. First term. Second term enna theriyum namakku nc 1 x power 1 into x power n minus 1 into y power 1 plus nc 2 x power n minus 2 into y power y square plus and so on. Last term enna namakku exist agum ncn x power 0 into y power n. இப்படி நமக்கு terms exist ஆகும் பைனாமியல் தேற்றத்தின்படி. இப்போ இந்த சீரிஸ்ல x க்கு பதிலா 1, y க்கு பதிலா 1 ன்னு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த term என்ன ஆகும்? இந்த பக்கம் 1 + 1 whole power n இதனுடைய value 2 power n ஆகும். ரைட் சைடு என்ன ஆகும் நமக்கு nc 0. இங்க 1 1 நம்ம அப்ளை பண்ணும்போது first termல இந்த term எல்லாமே 1 ன்னு நம்ம கன்வர்ட் ஆகும். அப்ப nc 0 plus nc1 plus and so on plus ncn. இப்படி நமக்கு terms exist ஆகும். இல்லையா இந்த பக்கம் நமக்கு 2 power n அப்படி நமக்கு term convert ஆகும். ஆனா நமக்கு என்ன series alternative positive and negative இங்க exist ஆகணும். எப்ப நமக்கு இந்த சீரிஸ்ல நமக்கு எப்ப alternative positive and negative terms வரும் அப்படினு சொன்னா x க்கு பதிலா 1 and y க்கு பதிலா -1 அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 -1 whole power n. இப்போ x க்கு பதிலா 1 and y க்கு பதிலா -1 ன்னு நம்ம இந்த சீரிஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க -1 ன்னு அப்ளை பண்ணும்போது -1 power 0 நமக்கு 1 னே கன்வர்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த x power n 1 ன்னு ஆயிடும், y power 0 வும் 1 ன்னு ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் nc 0 ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் டேர்ம்ல x க்கு பதிலா 1 போடும்போது இந்த டேர்ம் நமக்கு 1 ன்னு ஆகும். இல்லையா y power 1 என்ன ஆகும்? -1 power 1 ன்னு ஆகும். அப்ப இந்த டேர்மே மைனஸ் னு இந்த டேர்ம் கன்வர்ட் ஆகும். -nc 1 அப்படி ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் நமக்கு இங்க -1 whole square போடும்போது இது பாசிட்டிவ் ஆகும். அப்போ nc 2. இதே போல ஆல்டர்னேட்டிவா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். கடைசியா நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? -1 whole power n into ncn. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம பைனாமியல் தியரத்தின்படி இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு? x க்கு பதிலா 1 and y க்கு பதிலா 1 ன்னு போடும்போது தான் இந்த சீரிஸ் நமக்கு கிடைக்குது. இங்க 1 - 1 whole power n 1 - 1 னா நமக்கு என்ன 0. 0 power 1 நமக்கு இந்த டேர்ம் 0 ஆகும். அப்ப அந்த சீரிஸ்னுடைய வேல்யூ நமக்கு என்ன 0. இத எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? k = 0 to n minus 1 power k into nck. இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு 0. இப்போ ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படினு சொன்னா B ஆப்ஷன் தான் நமக்கு இங்க 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் கரெக்ட் ஆன்சர். மொத்த 3 ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The value of limit n tends to infinity n divided by 2 power n is அப்படினு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் கேக்குறாங்க. n இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இதனுடைய வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. First option is 0. Second one is not exist, third one is 1 and last one is 1/2. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் வேல்யூ தான் கேக்குறாங்க. லிமிட் n tends to infinity n divided by 2 power n. இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேக்குறாங்க. இப்போ இங்க n க்கு பதிலா நம்ம infinity ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? நியூமரேட்டர் infinity ஆகும், டினாமினேட்டர் infinity ஆகும். infinity by infinity ஃபார்ம்க்கு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். therefore இப்படி எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நம்ம எல் ஹாஸ்பிடல் ரூலை யூஸ் பண்ணி முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். differentiate பண்ணா நமக்கு என்ன value exist ஆகும் இங்க limit n tends to infinity இத அப்படியே replace பண்ணலாம் n differentiate பண்ணும்போது நமக்கு value 1 னு ஆகும் then 2 power n differentiate பண்ணா நமக்கு என்ன value அதாவது differentiation of a power n என்ன அப்படினா a power n into log e அதே போல இங்க differentiation of 2 power n என்ன value வரும் 2 power n into log 2 இந்த value நம்ம இங்க substitute பண்ணலாம் அப்போ நமக்கு 2 power n differentiate பண்ணும்போது நமக்கு 2 power n into log 2 அப்படி நமக்கு value exist ஆகும் இங்க நம்ம limit apply பண்ணும்போது denominatorல 2 power infinity நமக்கு infinity ஆகும் இப்போ limit apply பண்ணும்போது numerator 1 ன்னு இருக்கும் denominator நமக்கு என்ன ஆகும் infinity அப்ப இதனுடைய value என்ன நமக்கு 0 அப்ப given function க்கான limit value n infinity க்கு போகும்போது n/2 power n னுடைய value நமக்கு 0 நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படினா first option தான் நமக்கு இங்க கரெக்ட் மத்த 3 options இங்க wrong next problem நம்ம பார்க்கலாம் which of the